கார்கில் வெற்றி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் போரில் உயிர்த்தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். லடாக் பனிப்பிரதேசத்தில் உள்ள கார்கில் மலைப்பகுதியில் இந்திய எல்லைக்குள் அத்துமீறிய பாகிஸ்தான் படையினரை இந்திய ராணுவத்தினர் 1999 இதே நாளில் வெற்றிகரமாக விரட்டியடித்தனர். இந்நாள் ஆண்டுதோறும் கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நாட்டை பாதுகாப்பதற்காக தங்களது இன்னுயிரை இந்த வீரமிக்க ராணுவ வீரர்களுக்கு தமது மரியாதையை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நாள் ராணுவத்தினரின் மன உறுதி மற்றும் அசாத்திய துணிச்சலின் அடையாளமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு எப்போதும் கடமைப்பட்டுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டை பாதுகாப்பதில் உறுதிமிக்க தேசப்பற்று மற்றும் ஈடு இணையற்ற வீரத்தை வெளிப்படுத்திய துணிச்சல் மிகுந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், தாய் நாட்டை பாதுகாப்பதில் வீரத்தை வெளிப்படுத்திய நாட்டின் துணிச்சல் மிக்க புதல்வர்களுக்கு தமது மரியாதையை செலுத்துவதாக கூறியுள்ளார். கார்கில் வெற்றி தினம் பாரத தாயின் பெருமிதத்தின் அடையாளமாக திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மலர்வளையம் வைத்து போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை தலைமை தளபதிகள் மற்றும் முப்படை உயர் அதிகாரிகளும் தேசிய போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கார்கில் மே மௌஜூத் தே ஹம்னே உன்சே பி சுனா கி ஹமேஷா ஹம் தர்ட் சேனா கி பாத் கர்தே லேகின் கார்கில் மலைப்பகுதியில் உள்ள நினைவு சின்னத்தில் ராணுவ உயர் அதிகாரிகள் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்தனர். ஏராளமான வீரர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் இதில் பெருமளவில் பங்கேற்றனர். சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் தென் பிராந்திய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஏ அருண் மற்றும் முப்படை உயர் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து கார்கில் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவகத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றுவதை இயக்கமாக முன்னெடுத்து வருவதாகவும் இதன் மூலம் இளைஞர்கள் மத்தியில் நல்ல எழுச்சியை ஏற்படுத்த முடியும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், எல்லைப் பகுதியில் அத்துமீறி நுழைந்த படைகளை வெற்றி கொண்டு மூவர்ண கொடியை நாட்டிய இந்திய ராணுவத்தை போற்றும் கார்கில் வரலாற்று வெற்றி தினத்தில் நம் தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்து வெற்றி பெற்று தந்த வீரர்களை பெருமையுடன் நினைவு கூர்வோம் என்று தெரிவித்துள்ளாா்.